நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க இருக்கிறோன்னா, ரயில் பயணத்தில் உடைமைகளை எடுத்து செல்ல கட்டணம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு வந்து ஒரு அறிவிப்பு செய்தி வெளியிட்டிருக்காங்க. எவ்வளோ உடைமைகளை எந்தெந்த கோச்சில் எடுத்து செல்லலாம், அதுக்கு எவ்வளோ ரூபாய் கட்டணம் கூடுதலாக எடுத்து செஞ்சால், அந்த விவரங்களை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ப்பு திட்டம், பேரூராட்சி வருவாய்த்துறை பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTA, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு வரணும், மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஏசி ஃபஸ்ட் கோச் அதில் வந்து 70 கிலோ வரைக்கும் அனுமதி கொடுக்குறாங்க. இலவசமாக நம்ம எடுத்து செல்றதுக்கு இதில் கொடுத்துருக்க வெயிட் ஃபுல்லாமே நம்மளுடைய ட்ரெயின் ஃபேர்லேயே எடுத்து அலோவ் கொடுத்துருக்க கிலோ. செகண்ட் கிளாஸில் வந்து ஏசி செகண்ட் கிளாஸில் 50 கிலோ வரைக்கும் அனுமதி. ஏசி தேர்ட் கிளாஸ் ஸ்லீப்பர், ஏசி சேர், ஏசி ஸ்லீப்பர் அதில் வந்து 40 கிலோ வரைக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் செகண்ட் கிளாஸில் வந்து 25 கிலோ வரைக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க. எந்த உடைமைகளை கொண்டு செல்வதாக இருந்தாலும் 30 நிமிடங்களுக்கு முன்னதாக முன்பதிவு செய்ய வேண்டும். நீங்கள் வந்து வெயிட் அடிஷ்னலாக உங்கள் லக்கேஜ் தவிர கொண்டு போகிறீங்கன்னா முன்பதிவு பண்ணியிருக்க வேண்டும். முன்பதிவு செய்யப்படாத உடைமைகளுக்கு இனி அனுமதி இல்லை. பேக்கிங் சரியாக செய்யவில்லை என்றாலும் அந்த உடைமைகளுக்கான அனுமதியும் மறுக்கப்படுகிறது. பதிவு செய்த அளவுக்கு மேல் உடைமைகளை கொண்டு செஞ்சால் 1.5 மடங்கு அபராதம். பதிவே செய்யாமல் உடைமைகளை எடுத்து செஞ்சால் 6 மடங்கு அபராதம். அதாவது இப்போ 40 கிலோ அளவுடு 50 கிலோ கொண்டு போகிறீங்கன்னா அவங்க வந்து அந்த 10 கிலோவுக்கு 1.5 அமௌண்ட்டு டேரிஃபில் ஃபைன் பண்ணுவாங்க. நீங்கள் புக் பண்ணாமே நிறைய கொண்டு போயிட்டீங்க, 40 கிலோ கொண்டு போகிறீங்க ப்ளஸ் ஒரு 40 கிலோ எக்ஸ்ட்ரா கொண்டு போகிறீங்கன்னா புக் பண்ணலைன்னா அதுக்கு 6 மடங்கு கட்டணம் வசூலிப்பாங்கன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. விமான பயணத்தில் எவ்வளோ அளவுடு, பஸ்ஸில் எவ்வளோ அளவுடு, அதுக்கப்புறம் ட்ரெயினுக்கு என்ன ஃபேரு, எவ்வளோ கிலோமீட்டருக்கு என்ன டீட்டெயிலுங்கிறது பார்க்க இருக்கிறோம். விமான பயணத்தில் வந்து ஒவ்வொரு நிறுவனங்களுக்கு நிறுவனம் மாறுபடும். ஏர் இந்தியா உள்நாட்டு சேவையில் 25 கிலோ வரைக்கும் அனுமதி கொடுக்குறாங்க. இண்டிகோ 15 கிலோ வரைக்கும் அனுமதி கொடுக்குறாங்க. ஹேண்ட் லக்கேஜ் 7 கிலோ. வெளிநாட்டு பயணத்தின் போது நாடுகளுக்கு ஏற்றவாறு உடைமைகளை எடுத்து செல்லும் அளவு கட்டணங்கள் மாறுபடுகிறது. பேருந்து பயணத்தில் ஒரு பயணி கட்டணமின்றி சுமார் 20 கிலோ வரைக்கும் எடுத்து செல்லலாம். கேரளா உள்ளிட்ட சில மாநிலங்களில் 30 கிலோ வரைக்கும் சுமார் செல்ல அனுமதி. கூடுதல் சுமைக்கு 50 பைசா முதல் 1.50 காசு வரைக்கும் கூடுதல் கட்டணம் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ட்ரெயினுக்கு எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்கங்கிறத பார்க்க இருக்கிறோம். ட்ரெயின் பார்சல், அதாவது நம்ம பார்சல் லக்கேஜ், நீங்கள் தனியாகவும் ட்ரெயினில் பார்சல் போட்டு விடலாம், நீங்கள் உங்களோட லக்கேஜாகவும் கொண்டு போகலாம். அதுக்கான ஸ்லாப் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு விதமாக, கிலோமீட்டர் ப்ளஸ் உங்கள் லக்கேஜ் வெயிட். இப்போ 1 to 50 கிலோமீட்டருக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, வெறும் 10 கிலோன்னா 5 ரூபா தான் கட்டணம். இதே நீங்கள் அதில் 80 கிலோ 50 கிலோமீட்டருக்கு போகிறீங்கன்னா 37 ரூபா கட்டணம். இதே கிலோமீட்டர் நீங்கள் நிறைய கொண்டு போகிறீங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டிலேருந்து பாம்பே ஒரு 1500 கிலோமீட்டர் போகிறீங்கன்னா அதுக்கு ரேட் வந்து நிறையா வந்துடுது. 1500 கிலோமீட்டர் நீங்கள் போகும்போது அதுக்கான ரேட் 10 கிலோவுக்குன்னா ஒரு ரேட்டு 43 ரூபா. இதே நீங்கள் நிறைய கிலோ கொண்டு போகும்போது 350 ரூபாட்டா ரேட் வந்துடும். ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் பயணிக்கீங்க, எவ்வளோ வெயிட் கொண்டு போகிறீங்க, ரெண்டையும் அவங்க கால்குலேட் பண்ணி அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இனி ட்ரெயினில் போகும்போது முன்பதிவு பண்ணாமல் எந்த ஒரு சுமைகளையும் எடுத்து செல்லாதீங்க. ஏன்னா அபராதங்கள் விதித்தாங்கன்னா 6 மடங்கு விதிப்பாங்க. அதுக்கு நீங்கள் பதிவு பண்ணி கொண்டு போனீங்கன்னா வெறும் அதுக்கான குறைவான தொகையை நீங்கள் கட்டி எளிதாக பயணம் செய்யலாம். 30 நிமிடத்திற்கு முன்னாடியே பதிவு செய்யணும் என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.